வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் SSC MTS ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அல்லூரி சீதாராம் ராஜு வாஸ் ஏ ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃப்ரம் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா? அல்லூரி சீதாராம் ராஜு இந்தியாவின் எந்த மாநிலத்தை சேர்ந்த பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்? ஆந்திர பிரதேசம். ஹூ வான் ஏ கோல்டு மெடல் ஃபார் இந்தியா இந்த ஜாவலின் த்ரோ ஈவெண்ட் அட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020? டோக்கியோ ஒலிம்பிக் 2020 ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? நீரஜ் சோப்ரா. கீழ்கண்டவர்களில் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? தொடர்மால். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் அம்சம் எந்த அரசியலமைப்பிலிருந்து கடன் வாங்கப்பட்டது? அமெரிக்கா. சுந்தரி மரங்கள் எங்கு காணப்படுகின்றன? கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நாட்டியாஞ்சலி விழா கொண்டாடப்படுகிறது? தமிழ்நாடு. மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு பெண்களின் எண்ணிக்கை எவ்வாறு என்று அழைக்கப்படுகிறது? பாலின விகிதம். கான் கேர்ள் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? கில்லியன் பிளின். 1967 பண்டிட் ரவிசங்கர் கிராமி விருதை வென்ற ஆல்பத்தின் பெயரை குறிப்பிடவும். வெஸ்ட் மீட்ஸ் ஈஸ்ட். பின்வரும் இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்களில் யார் இந்திய தேசிய இராணுவமான ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ்? இது 1942 ராஸ் பிஹாரி போஸ் மற்றும் கேப்டன் ஜெனரல் மோகன் சிங் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. 1943 புத்துயிர் பெற்றது. சுபாஷ் சந்திர போஸ். சத்ரியா எந்த இந்திய மாநிலத்தின் பாரம்பரிய நடன வடிவமாகும்? அஸ்ஸாம். 2021 ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை போட்டிகளை எந்த நாடுகள் நடத்தியது? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஓமன். இந்தியாவின் பின்வரும் நதிகளில் எது வங்காள விரிகுடாவில் கலக்கிறது? கோதாவரி. பின்வரும் இந்திய நடன கலைஞர்களில் இந்திய வரலாற்றில் ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? ருக்மணி தேவி அரண்டேல். ஜெகன்னா ஸ்மார்ட் டவுன்ஷிப் திட்டம் இந்தியாவின் எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டது? ஆந்திர பிரதேசம். ஏப்ரல் 2022 நிலவரப்படி இந்தியாவின் அண்டை நாடான பூட்டானின் தலைநகரம் எது? திம்பு. மனித உடலில் உள்ள பின்வரும் சுரப்பிகளில் எந்த உறுப்பு பித்த சாற்றை சுரக்கிறது? கல்லீரல். போனலு என்பது பின்வரும் எந்த மாநிலத்தில் மகா காளி தேவியை வழிபடுவதற்காக கொண்டாடப்படும் இந்து பண்டிகை? தெலுங்கானா. கடல் நீரிலிருந்து கிட்டத்தட்ட செங்குத்தாக உயரும் செங்குத்தான பாறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடல் பாறை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.